வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் தொண்டன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அதனால் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். ஓகே கைஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுவது எப்படி அப்படிங்கிறதான் இன்றைக்கி உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் முதல்ல உங்கள் மொபைலில் குரோமுக்குள்ளே போங்க. குரோம் ஐக்கானை நீங்கள் டச் பண்ணுங்கள். குரோம் ஐக்கானை டச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் யூடியூப் ஐக்கானையை டச் பண்ணுங்கள். யூடியூப் ஐக்கான் டச் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அது உங்களுக்கு ஒரு டெஸ்க்டாப் வியூவில் உங்களுக்கு வியூ ஆகும். கீழே டெஸ்க்டாப் சைட்டுன்னு இருக்குல்ல, அதை நான் கொடுத்துருக்கேன். அதனால் அது டெஸ்க்டாப் வியூவில் உங்களுக்கு தெரியுது. இதில் நீங்கள் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே அப்லோட் ஐக்கான் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதாங்க அப்லோட் ஐக்கான். இதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். நீங்கள் அதில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி பப்ளிக் அப்படின்றத ப்ரைவேட்டாக மாற்றணும். மாற்றினதுக்கப்புறம் செலக்ட் ஃபைல்ஸ் டு அப்லோட் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டில் வீடியோ வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நான் வீடியோஸில் வச்சுருக்கேன், அதிலிருந்து நான் ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அது அப்லோட் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் அதற்கான டைட்டில், அந்த வீடியோ எதற்கு சம்மந்தமானதோ அதற்கு ரிலேட்டடான டைட்டிலை கொடுக்கவும். என்னோடய வீடியோ ஒரு ஃபுட்பாலுக்கு ரிலேட்டடான வீடியோ, அதனால் நான் பெஸ்ட் ஃபுட்பால் கிளப்ஸுங்க அப்படிங்கிற டைட்டிலை நான் கொடுக்குறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதே கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் அந்த வீடியோ எதற்கு சம்மந்தமானதோ அதற்கு பொருத்தமான டைட்டிலை கொடுக்கலாம். டாக்ஸில் நீங்கள் அதற்கு சம்மந்தமான பற்றி டைப் செய்யலாம். நான் பெஸ்ட் கிளப்ஸ் இன் வேர்ல்டு அப்படிங்கிறத டைப் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கான லிங்க்கையும் இதில் நீங்கள் போடலாம். அதிலிருந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய முந்தைய வீடியோ பார்க்குறதுக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க்கை போட்டிருக்கேன். அப்லோட் ஆக்கிட்டுருக்கு. நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால எனக்கு அப்லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் திரும்பியும் ப்ரைவேட்டாக வச்சதை பப்ளிக்கும் சேஞ்ச் பண்ணணும். அதற்கு முன்னாடி கீழே மூணு இமேஜஸ்க்கு இருந்து லோட் ஆக்கிட்டுருக்கு, அதான் தம்ப்நெயில்ஸு. அதாவது உங்களுடைய வீடியோ இருந்து மற்றவங்களுக்கு எப்படி தெரியும், அதாவது ஓப்பனிங் இமேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா தம்ப்நெயில்ஸு. அது 10,000 வியூஸ் மேலே போனால் தான் நம்மளால் மேனுவலாக தம்ப்நெயில் செட் பண்ண முடியும். இப்போதைக்கு அதே கொடுக்குற தம்ப்நெயில்ஸ் தான். அது மூணில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். பப்ளிக்காக மாற்றினதுக்கப்புறம் பப்ளிஷ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக இது அப்லோட் ஆனதுக்கப்புறம் பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது நீங்கள் அப்லோட் ஆனதாக ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு யூடியூப் வந்து உங்களுடைய சேனல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். மை சேனலுக்குள்ளே போங்க. பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய வீடியோ இருந்து அப்லோட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.